நுவல்லிய டவுனை பற்றி பார்க்க போகிறோம். நுவல்லிய டவுனில் நிறைய விஷயம் இருக்குது. நுவல்லிய நகரத்துக்கு போகிறோம். நுவல்லிய நகரத்தில் உள்ள அங்கே என்னென்ன எப்படி இருக்குது, கிளைமேட் எப்படி இருக்குது, நீங்கள் ஒரு வெளியே பகுதிகளாக இருந்தால் வெளியே வரும்போது நீங்கள் என்னெல்லாம் பார்க்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். வாங்க பீரியட்ல போகலாம். இந்த நேரத்தில் இது ஒரு முதல் கட்ட முயற்சியாக நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். உங்களோட சப்போர்ட் எப்பயும் வேணும். முதல் தடவையாக வாங்க நுவர்லிக்கு போகலாம். நுவர்லியில் போய் நுவர்லிங்கிறது ஒரு நுவர்லி அந்த நகரத்துக்கு போயிட்டு நான் அதை பற்றி நிறைய விஷயங்களை சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம ஒரு இடத்துல நிப்பாட்டியிருக்கோம். ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு இங்கேருந்து போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோட நிப்பாட்டியிருக்கோம். டீ குடிக்கணும்னு நினைக்கல, என்னையும் மறந்துட்டாங்க போயிட்டான். சரி வாங்க நம்மளும் போவோம். ஸோ நுவரலி அப்படின்னா டீ குடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். டீ குடிக்கிற விஷயந்தான் ரொம்ப ஃபேமஸ். ஸோ நம்ம ஒரு கடைக்கு வந்திருக்கோம், டீ ஒன்று வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நுவரலி நகரத்துள்ளுக்கு போய் நுவரலி எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக. வாங்க டீ ஒன்று குடிக்கலாம் என்னோட சேர்ந்து. வாங்க அண்ணா. பிளெயின் டீ தான் ஒன்றும் இல்லைனா ரெண்டு டேபிளுக்கு தருவீங்களா? ஓகே. நுவர்லியிலிருந்து நுவர்லி நகரத்தில் உள்ள எல்லா விஷயத்தையும் பார்க்க போகிறோம். இங்கேருந்து நாங்கள் நேராக நுவர்லிக்கு போகிறோம். ஆனால் நுவர்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜெக்கெட் முக்கியம். ஒரு ஜெக்கெட் ஒன்று எடுத்துக்கோங்க. இது இல்லைண்ணா ரொம்ப கஷ்டப்பட வேண்டி வரும். ஸோ நாம் ஜெக்கெட்டை போடுறோம், நுவர்லி போகிறோம். ரைட் நண்பர்களே, வந்துட்டோம், நுவர்லிக்கு வந்துட்டோம். நுவர்லி டவுனுக்கு தான் ஆரம்பிக்குது, நகரம் ஆரம்பித்தாச்சு. இன்னும் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு இடமா நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ செம்ம காற்றாக இருக்குது, நம்மளால் எதுவுமே செஞ்சு கொள்ள முடியாமல் இருக்குது. இதுக்கப்புறமா இங்கே எனக்கு இருக்கக்கூடிய நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் காட்டுவோம். அந்த பில்டிங்ஸ் எல்லாமே இன்னும் அந்த அது கட்டியிருக்கக்கூடிய அந்த விதங்கள் எல்லாமே அந்த குட்டி லண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய குட்டி லண்டன் சொல்லக்கூடிய அந்த கட்டிடங்கள் அந்த பில்டிங்ஸ் ஒத்து தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து பார்ப்போம். இங்கே இருக்குது கிரகரி குளம் அப்படின்னு சொல்லி ஒரு குளம், அங்கே தான் ஆரம்பிக்கிறோம். கிடைக்கலாம் அப்படியே ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக போக போகிறோம். தொடர்ந்து வாங்க, முக்கியமான விஷயங்கள் இனிமேல் தான் இருக்குது. தொடர்ந்து என்னோட வாங்க. ஹாய் நண்பர்களே, வந்துட்டோம், கிரகரி குளத்துக்கிட்ட வந்துட்டோம். ஸோ நம்ம கிரகரி குளத்தை பற்றி
பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு பார்க்கறதுக்கு. சரியான இறைச்சல், சரியான சத்தம், பைக் சவுண்ட், அது இல்லாமல் வாகனம் போகிற சத்தம்லாம் நிறைய இருந்துச்சு. அதனால நமக்கு பேச முடியாமல் போச்சு. ஸோ எங்கனைக்கெல்லாம் ஒரு இடத்துல உட்காந்துட்டு அந்த இடத்துல வச்சு எல்லா டீட்டெயிலும் சொல்லலாம் அப்படின்னு தான் வந்தோம். ஸோ இப்போ நாங்கள் கிரகரி லேக் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகரி குளம் அப்படின்னு வந்துட்டோம். இங்கே என்ன அப்படின்னா, ஹனிமூன் வரவங்க, நுவரலிக்காக ஹனிமூன் வரவங்க வந்து கட்டாயம் இங்கே வந்து நிறைய பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்குது, உட்காந்து கதைக்கக்கூடியது. அதே போல் போட் சவாரி, முக்கியமாக சொல்லணும்னா போட் சவாரி, அது எவ்வளோ போகுது, எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றதெல்லாம் நான் அன்றைக்கிலே போயிட்டு நான் தனித்தனியாக கேட்டு சொல்கிறேன் எவ்வளோ வருது அப்படின்னு. இன்னொன்று சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் டீ குடித்தோம் இல்லையா, டீ குடித்த இடத்துல நாங்கள் பார்க்கும்போதே ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா, ஒரு டூரிஸ்ட் ஒருத்தர் வந்திருந்தார், அவரோட டிரைவர் தான் வந்து டீ எவ்வளோ அப்படின்ற மாதிரி ப்ரைஸ் கேட்டாங்க. பட் டீ வந்து ஸ்ரீலங்கா விலையில் 150 ரூபா அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அவர் என்ன செஞ்சார்னு சொன்னால், அந்த டூரிஸ்ட்டை போய் 600 அப்படின்னு சொல்லி 600 ரூபா வாங்கி எடுத்தார் ஒரு டீக்கு. நாங்கள் அதை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதான் காய்ச்சிட்டு வந்தோம், அதான் பேசிட்டு வந்தோம். இல்லையடா, நீங்கள் இங்கே பார்க்க வருவங்க யாருமே இருந்தால் டூரிஸ்டாக்களை நேராக நீங்கள் கடைகளில் போய் ப்ரைஸ் கேட்கவோ இல்லாட்டி அவங்களோட காசு நிறைய இருக்க மாதிரி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்கள கேட்காம நீங்களே போயிட்டு எவ்வளோ வருது, என்ன விலை, எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்றத போய் நேராக கதைக்கலாம். நிறைய தமிழ்லையும் பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கிலீஷ்லேயும் பேசலாம். அது இல்லாமல் சிங்கள மொழி தெரிஞ்சவங்க யார் சரி வந்து வருவாங்களா இருந்தால், நம்பிக்கையான ஒரு பாலாக இருந்தால் சிங்களத்துலேயும் கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழ் நுவரலியை பொறுத்தவரை தமிழ் நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் தமிழில் பயமெல்லாம் பேசலாம். இங்கே வந்துட்டோம். இதுக்கப்புறமா நாம் இலங்கையில் இருக்கக்கூடிய சீதா எலிய அப்படின்னு சொல்லக்கூடிய, நுவரலியாவிலேயே சீதை எலிய அப்படின்னு சொல்லக்கூடிய சீதையம்மன் கோவில், சீதை அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கேயும் போகிறோம். அங்கேயும் போயிட்டு நிறைய விஷயங்கள், அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள், அது இல்லாமல் இந்த நுவரலிய நகரத்தில் இருக்கக்கூடிய பழைய கட்டிட இதில் தான் இருக்கும். என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் எல்லாமே அந்த கவர்மெண்ட் செய்யும் போது அது எப்படி இருந்துச்சோ அந்த ஸ்டைலில் தான் இன்னும் இருக்குது. நிறைய பழைய கட்டிடங்கள் அழகாக இருக்குது. புதுசாக கட்டினது கொஞ்சம் பில்டிங்ஸ் இருந்தாலும் பழைய கட்டிடங்கள் தான் இங்கே மாக்கட்டாலையோ. இது மினி லண்டன் தான் சொல்கிறாங்க டோரலியே. லண்டன் உள்ள கிளைமேட் ஒத்ததாக தான் இது இருக்குது. இங்குள்ள கிளைமேட்டும் லண்டன் கிளைமேட்டும் கிட்டத்தட்ட சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வரும்போது ஃபேமிலியோட வாங்க, ஆனால் நல்ல டூர் பிளேஸ் நுவரலி வந்து சிலங்கல் நல்ல டூர் பிளேஸ். நிறைய பேர் நிறைய ரஷ்ஷாக உள்ளவங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஆஃப் டைமில் இங்கே வராங்க, நிறைய என்ஜாய் பண்ணுறாங்க. என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய பிளேஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு பிளேஸ் தான் நாங்கள் இருக்கோம். இப்போ கேட்லி லேக் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மெயினாக போட்ஸ் சவாரி இருக்குது. போட்ஸ் நிறைய போட் ரைட் பண்ணுறாங்க, ஸ்பீட் போட் இருக்குது, மற்றபடி இங்கே கார்டன்ஸ் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நல்லா ரிலாக்ஸாக இருக்குது, பட் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக செக்அப் பண்ணுவாங்க இங்கே வரும்போது.
வேற என்ன சொல்றது அதை பத்தி. இதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் போயிட்டு ரேஸ் கோர்ஸ் அப்படின்ற ஒரு ஏரியா ஒன்று இருக்குது, அந்த இடத்துல போயிட்டு அங்கே குதிரை சவாரி அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது, அதுகளையும் போய் பார்க்கலாம். அந்த சீதையம்மன் கோயில் ஒன்று இருக்குது, இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரே கோயில் அதுதான், சீதைக்கு கட்டப்பட்ட கோயில். ஸோ அந்த கோயிலையும் போயிட்டு ஒரு அப்படியே ஊருக்கு பார்க்கலாம். தொடர்ந்து இருங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாங்க என்பதுக்கு சொல்கிறேன், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். உங்களோட இந்த வீடியோவில் என்ன சரி பிழைகள் இருக்குமா இருந்தால் என்ன சரி திருத்தணும், இல்லாட்டி இது எப்படி எடுங்க, இல்லாட்டி என்ன சரி விஷயமா இருக்குமா இருந்தால், ஏன்னா இது ஃபஸ்ட்டாக முதல் தடவை முயற்சி, எதுவும் இருக்குமா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் இதை கரெக்ட் பண்ணிக்கிட்டே போயிடலாம், சரி செஞ்சுட்டு போயிடலாம். ஸோ இங்கே இலங்கையில் சுற்றி பார்க்கக்கூடிய எல்லா இடங்களையுமே சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா அளவில் இருக்கிறோம். ஸோ இதுக்கு முக்கியமாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுல தான் இருக்குது, நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் காட்டலாம்னு இருக்கும். அதுக்கப்புறமா தமிழ் பெரும்பாலும் தமிழர்கள் இருக்கக்கூடிய பிரதேசங்கள் எல்லாத்தையும் காட்டிட்டு அதுக்கப்புறமா சில வரலாற்று தலங்கள் அப்படி ஹிஸ்டரிக்கல் பிளேசஸ் எல்லாத்துக்குமே போய் பார்க்க போகிறோம். அப்படியே வேற என்ன, அப்படியே போக வேண்டியதுதான். அப்புறம் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, திருகோணமலை, மட்டக்களப்பு அந்த ஏரியா ஃபுல்லாக போகலான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் எவ்வளவுக்கு எங்களுக்கு எங்களை பின்தொடர முடியுமோ அவ்வளோ தூரம் பின்தொடருங்க, எவ்வளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ மட்டும் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாங்க, வீடியோ பார்த்துட்டு கீழே உள்ள பட்டனை ஒருக்கா ப்ரெஸ் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, நூறு வாராக்களுக்கு நாங்கள் நூறில் என்னென்ன பார்க்க முடியும் அப்படின்றது ஃபுல் டீட்டெயில்ஸ் தரலான்னு நினைக்கிறோம். முடிஞ்ச அளவு நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு தரேன், எங்கே பார்க்குறோம், என்ன வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். பண்ண பாருங்கள், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நூறு வரும்போது நீங்கள் எந்த பிளேஸும் கூட மிஸ் பண்ணாமல் அவ்வளோ பிளேஸையும் பார்க்கலாம், அவ்வளோ பிளேஸையும் நாங்கள் கவர் பண்ணுறதா இருக்கும். உங்களுக்கு சொல்லுங்க டெமோ.